நாம் எமது பூர்வ நிலங்களை மீட்டெடுக்கும் வரை எமது போராட்டம் தொடரும். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கோவிட்-19 அசாதாரண சூழ்நிலை காரணமாக அரசாங்கத்தின் சுகாதார விதிமுறைகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் நாம் வீதியோரம் முன்னெடுத்து வந்த நிலமீட்பு போராட்டம் மௌனிக்கப்பட்டுள்ளதே தவிர விஷமிகளுக்கு அஞ்சி எமது போராட்டம் கைவிடப்படவில்லை என பொத்திவேல் நிலமீட்பு போராட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். அம்பாறை பொத்திவில் 60 கட்டை ஊரணி கிராம மக்கள் தமது பூர்வீக வாழ்வங்கள் மற்றும் விவசாய காணிகளை வழங்குமாறு கோரி கடந்த 2018 ஆகஸ்ட் 14 தேதி முதல் பொத்திவில் ஊரணி பிரதான வீதியில் புஞ்சு மாத்தாயா ரங்கத்தனாவின் தலைமையில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு இருந்தன. இப்போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அம்பாறை மாவட்ட செயலகம் மற்றும் பொத்திவி பிரதேச செயலகம் ஒன்றிணைந்து மாவட்ட செயலாளர், மேலதிக மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என பலரும் மக்களுக்கான காணிகளை வழங்கி வைக்கும் நோக்குடன் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து பொத்திவில் பிரதேச செயலாளர் மற்றும் பிரதேச செயல காணி பிரிவு உத்தியோகத்தர்கள் இணைந்து காணி கோரிக்கையாளர்களின் காணி ஆவணங்களை பரிசீலிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு பொத்திவில் பிரதேச செயலகத்தினால் பெயர் பட்டியல் ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்ததோடு காணிகளை எல்லைப்படுத்தும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. நாங்கள் அவ்விடத்தில் இருக்கும்போது அண்மையில் ஏற்பட்ட கொரோனா காரணமாக அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. எங்களுடைய மக்கள் 2 பகுதியிலையும் 65ஆம் ஆண்டில் இருந்து குடியமர்ந்து சேனப்பயிர் செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி பசுமை நிறைந்த ஒரு இடமாக அந்த கனகர் கிராமம் காட்சியளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த இடத்தங்களுக்கு கிடைக்குமான்ற கேள்விக்குறியோடு இருக்கிறோம். நாங்கள் காணி ஆணையாளர் அதாவது ஆவணங்கள் அற்றவர்களுக்கு என்ன என்று அவர்கள் நிரந்தரமாக இருந்தும் அவர்களுக்கு எந்தவித ஆவணமும் இல்லை, அதுக்கு என்ன செய்யலாம் என்றால் பக்கத்துக்காரர்கள் சாட்சி சொன்னால் சரி என்று கூறினார். 3 முறை பிரதேச செயலகத்தினால் எங்களுக்கு விசாரணை நடைபெற்று இந்த சாட்சிகள் ஆவணங்கள் சகலதும் கொடுக்கப்பட்டும் ஆக 102 பேருடைய பெயர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலை அடைய இருக்க காரணம் என்னென்றால் எங்களுக்கு இருக்கிறதுக்கு அந்த இடத்தை தவிர வேறு எந்த இடங்களும் இல்லை. மக்களுக்கு இவ்வளவு போராட்டத்துக்கு பின்பு நாங்கள் அதை இருந்ததுக்கு காரணம் எங்கள் இடங்களை அடைந்து எங்கள் பரம்பரைகளே அதில் குடியமர்த்தி வாழ வேண்டுமெண்டு. ஆனால் தற்போது எங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாங்கள் யாரிடம் போவதென்ற நிலைமை எங்களுக்கு விளங்குதில்லை. பிரதேச செயலாளர், கிராம உத்தியோகஸ்தர், அரசாங்க அதிபர் எல்லாரும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு தந்தும் சில விஷமிகளால் எங்களுடைய மக்களுக்கு இந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளதென்றதை நாம் மிகவும் மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 2018 8 மாதம் 14 தேதி நாங்கள் அந்த நிலமீட்பு போராட்டத்தை ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு தான் இந்த ஃபைல்கள் அந்த அதாவது ஆவணங்களை எடுத்து எங்களுடைய மக்களை விசாரணைக்கு உட்படுத்தினவங்க. ஆனால் தற்போதைய நிலை எல்லோருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்கிறது. என் பேர் தர்மலிங்கம் பூங்கோதை. நான் பொத்துவில் பூந்துமண கிராமத்தில் வசித்து வருகிறேன். தற்போது நாங்கள் 1983ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்துக்கு மொன்றாகலையிலிருந்து பொத்துவில் வந்து சேர்ந்தோம். அந்நேரம் இருந்த மந்திரி அவர்கள் எங்களை 6 குடும்பம் நாங்கள் வந்தோம், அவங்களை கொண்டு போயிட்டு கனகர் கிராமத்தில் எங்களை குடியமர்த்தினார். அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கையில் 90ஆம் ஆண்டு பிரச்சனை, 87ஆம் ஆண்டு அந்த பாம்பை வெடிச்சோடனே எங்களை எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து திரும்பியும் போயிட்டு கோமாரியில் 3-4 வருஷம் தற்காலிகமாக வசித்துட்டு திரும்பியும் வந்த இடத்துல இராணுவம் எங்களுக்கு அங்கே குடியிருக்க விடலை. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பியும் இங்கே பொத்துவில் குண்டுமடவுக்கு வந்து குடியமர்ந்தோம். எனக்கு 4 பொம்பளை பிள்ளைகள். இதுவரைக்கும் இந்த 40 வருஷத்துக்கும் நான் வந்து இதுவரைக்கும் எனக்கு
அரச காணி என்ற ஒரு துண்டு கிடைக்கல, எனக்கு நாலு பொம்பளை புள்ள இருக்கு, எந்த புருஷன் செத்து 17 வருஷம், நாங்கள் கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஐயா, எங்களுக்கு இல்லாத காணியாருக்கு ஐயா கிடைக்கணும், எங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கணும். இதில் மூணு பையனும் நான் இன்டர்வியூக்கு போனோம், மூணு பையனும் என்ற பேர் இருந்துச்சு, ஆனால் இந்த முறை வந்த பேர் பட்டியலில் என்ற பேர் இல்லை. நான் இதை போயிட்டு இந்த வேதனையை யாருக்கு ஐயா சொல்ல, யாருக்கு சொல்ல ஐயா, நான் அரசாங்கத்தோட மோதலாமா, எனக்கு நான் ஏழை ஏழை, நான் ஏழை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால வேண்டி எனக்கு நீங்கள் மனம் வச்சு, எந்த மக்களுக்கு ஒரு ஒழுங்கான வாழ்வாதாரம் இல்லை, அந்த வாழ்வாதாரத்துக்கு சரி எனக்கு இல்லாட்டியும் என் மக்களுக்கு சேர்றதுக்கு நான் எனக்கு இருக்க இருப்படம் இல்லாமல் நான் இன்றைக்கு தவிச்சு திரிகிறேன் ஐயா. நான் யாருக்கு சொல்ல இந்த வேதனையை, எந்த வேதனையை யாருக்கு சொல்ல, நான் மக்களுக்கு சொன்னால் மக்கள் எங்களுக்கு உதவி செய்வாங்களா, இல்லை அரச அரசாங்க கிட்டத்தை அரசாங்கத்தில் நாங்கள் கேட்கணும் எங்களோட வேதனையை. எனக்கு நிச்சயம் ஐயா எனக்கு வளவு துண்டு ஒன்று கிடைக்க வேணும், கிடைக்கணும் என்ற எதிர்பார்ப்போடு நான் இருந்து கொண்டிருக்கேன். நான் குண்டுமல்லிருந்து நாராங்கடையில் இருந்தேன், நாராங்கடையில் இருந்தேன். நான் என்னை மூத்த பிள்ளை பிறந்து 11 மாதம் மட்டும்தான் நாங்களாக இருந்தேன். பிரச்சனை 85 வயசுன்னு பிரச்சனை, கண்ணுடைய பிரச்சனை. நான் குண்டுமல்லி வந்தேன், வந்து திரும்பி 1 வருஷத்தால் நான் அருவாங்கடையில் போய் இருந்தேன். நான் இருந்தபோது இன்னொரு பிரச்சனை ஒன்று வந்து, திரும்பி மாதிரி ஒரு பிரச்சனை வந்து, திரும்பியும் நாங்கள் எங்களை குண்டுமல்லி வந்திருந்தோம். அப்போது அதுக்கு பிறகு நான் எனக்கு வபா கிடைச்ச பிறகு நான் போகவே இல்லை. அதுக்குனால நான் எனக்கு இந்த 2 ஏக்கர் காணி எனக்கு வள்ளத்து நான் இருந்தது. அதனால நான் இடம்பெயர்ந்து போனதால் நான் அந்த தொன்றாமல் பிரச்சனைகளாக இருந்தது. எனக்கு 4 பொம்பளை பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்கிறது நான் எங்கள் அம்மா அந்த இடத்துல அந்த பிள்ளைகளோடய நானும் கிடக்கிறோம். எனக்கு இப்போ இருக்கிறதுக்கு 2 பிள்ளைகளுக்கு எனக்கு வளவு இல்லை, வீடு இல்லை, பிள்ளைகள் அங்கேயும் இங்கேயும் முத்துச்சு. எனக்கு ஒரு இடம் இந்த இடத்த எனக்கு மீண்டும் திரும்பி எனக்கு எடுத்து தருமாறு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளேன்.